ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி சாறு எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம். நாட்டுக்கோழி சாறுன்னா நாட்டுக்கோழி சூப்பு. அதை நம்ம எப்படி செய்கிறதுன்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்ப்போம். நாட்டுக்கோழி கறி 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 10, தக்காளி 2, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, கடலை பருப்பு 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன், மல்லி இலை சிறிது, கருவேப்பிலை சிறிது, உப்பு தேவைக்கேற்ப. இப்போ நம்ம அதை எப்படி செய்யறதுன்ற செய்முறையை பார்ப்போம். சிக்கன் சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கொள்ளணுங்க. தக்காளியை பொடியாக நறுக்கிக் கொள்ளணும். பின் கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் காய்ந்த மிளகாய், 1 மிளகு, சீரகம், தனியா, வெந்தயம் மற்றும் கடலை பருப்பு போட்டு வறுத்து ஆற வைத்து அதை மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கணுங்க. அத்துடன் வெங்காயம், பூண்டு மற்றும் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரில் எண்ணெய் ஊற்றி சிக்கனை போட்டு வதங்கணும். சிக்கன் நல்லா வதங்கிடும். இந்த அரைச்சி வச்ச விழுது மசாலா எல்லாத்தையும் போட்டு 10 நிமிடம் கழித்து குக்கரில் விசில் வந்ததுக்கு அப்புறமா இறக்கிட்டா நாட்டுக்கோழி சாறு ரெடிங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.